கடந்த 24 மணி நேரங்களில் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உலகம் முழுவதும் 18,000 தாண்டியுள்ளது. உலகம் முழுவதும் ஒரே நோயினால் ஒரே நாளில் 18,000 மேற்பட்டோர் இறந்தது இதுவே முதல் தடவை என குறிப்பிடப்படுகின்றது. இந்த வகையான கொரோனா வைரஸ் பிரான்சிலும் அதிகமாக தீவிரமாக பரவி வருகின்றது. ஊரடங்கு மாலை 6 மணி முதல் விதிக்கப்பட்டாலும் இந்த ஊரடங்கிற்கு பலன் இல்லை. ஊரடங்கை அதிகமாக அமுல்படுத்துவது தொடர்பாக ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் பிரான்ஸ் நாட்டில் ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது மோட்டார் சைக்கிள்கள் 2 வாகனங்களுக்கு நடுவில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள் 2 வரிகளுக்கிடையில் ஓடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. மீறுபவர்களுக்கு 135 யூரோ தண்டப்பணமும் ஓட்டுநர் உரிமத்திலிருந்து 3 புள்ளிகளும் கழிக்கப்படும். இந்த சட்டம் பிப்ரவரி முதல் அமுலுக்கு வருகின்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஆம், மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.